என்னடி இப்படி பேசுற? மிருட்டு மிருட்டு. இதோ பாருங்க, அப்படிதான் நான் பேசுவேன். நீங்க மட்டும் இல்ல, உங்க தாத்தாவே வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் எதிர்த்து பேசுவேன். பட்டு பாத்தீங்களா பட்டு, இவ இவ என்னே திட்டுறா. நீங்களும் பாத்துட்டு எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. உனக்கு முன்னால என்னையே திட்டிட்டா அவ, அதனாலதான் நான் பேசாம இருக்கேன். நீங்க வேஸ்ட் பட்டு. ஏடி ஸ்வேதா இல்லைன்னு எதுவும் உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சாடி. அவ மட்டும் வரட்டும், அப்புறம் பாரு. உன் ரெண்டு கல்லையும் விரல விட்டு நோட்டு சொல்றேன். எதுக்கு பேசுற அந்த நாக்கு இழுத்து வச்சு அறுக்க சொல்றேன். அப்ப தைரியம் தான் பண்ண சொல்லுங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் தைரியமான பொண்ணா மாறிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஜனனி, இப்போ பரவாயில்லையா? ஓகே. என்ன பண்றதுனே தெரியல. நம்ம வீட்டுக்கு நேரமே சரியில்லை. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மனசு கொஞ்சம் நிம்மதி என்னன்னா பெருசா எதுவும் ஆக, ஏதோ சின்ன காயத்தோட போயிடுச்சு. நீ வேணா நிம்மதியா இருக்கலாம், நான் நிம்மதியா இல்ல. ஏன்னா அந்த சாண்டலியர் தானா விழல. என்ன உலக, தானதான் விழுந்தது. அது பழைய கயிறு, கட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. இல்ல, அப்புறம் ஸ்வேதா தான் அந்த கயிறை கட் பண்ணி அதை விழ வச்சா. என்ன ஜனனி எடுத்து கோவத்தின் இதோ பேசிட்டு இருக்க? நான் உன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, பார்த்த உண்மைதான் சொல்றேன். இங்க பாரு ஜனனி, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு ஸ்வேதாலும் இதுல கொத்து விடுற? ஸ்வேதா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? அதுவும் நம்ம சொத்து கை கிடைக்கணும்ன்றதுக்காக அவ கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் என்னென்னவோ பண்றான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். இனிமே இதெல்லாம் சொல்லி சொல்லி ஏமாத்த நான் ஒண்ணு குழந்தை கிடையாது. லைட் விழுந்தப்போ நான் கொஞ்சம் தள்ளிதான் இருந்தேன். ஆனா அண்ணனும் வெண்ணிலாவும் ருத்ராவும் தான் லைட்டுக்கு கீழே இருந்தாங்க. ஒருவேளை அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? அப்படிப்பட்ட சொத்தே எனக்கு வேண்டாம். ஆனா எங்களுக்கு வேணும். ஜனனி, ஸ்வேதா செஞ்சா அது இதுன்னு உளறதை இதோட நிப்பாட்டிக்க. இல்ல, மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் எப்படி இருக்க? வேற மாதிரிதான் இருக்க. பேசுறதே பேசு. கார்த்தி, ஒரு நிமிஷம் வா. அண்ணே,
ஜனன் இன்னும் ரெண்டு நாள் இங்க இருக்கட்டும். என்னனே இப்ப அவ கண்டிஷன் ஓகேவா தான் இருக்கு? அவ ஓகே தான், ஆனா அவ பேசுற விஷயம் ஓகே இல்லையே. சொல்றத மட்டும் செய், இருக்கட்டும்னா இருக்கணும், விவரம்லாம் சொல்ல முடியாது. புரியுதா? சரி. பேசுடா. அம்மா. என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நானும் எவ்வளவு நாள் தாம்மா பொறுத்து பொறுத்து போறது, அதனால உங்ககிட்ட பேசிடலாம்னு முடிவெடுத்துட்டேம்மா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கொஞ்ச நாளாவே வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. என்ன நடக்கிற விஷயம்? எதை பத்தி சொல்ல வரணி? உன் வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசாத. என்ன சொல்ல வர நீ? இங்க பாருமா, மொத்த அண்ணா இங்க எல்லார் மேலயும் ஒரே மாதிரி தான் அன்பு வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது முத்தரச அண்ணனை ஏமாத்துற மாதிரியான பல சம்பவம் இந்த வீட்டுல நடக்குதுமா. அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன இங்க முத்தரசனை ஏமாத்துற மாதிரி நடக்குது? முத்தரசனுக்கு கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் தான் சொத்தை பிரிக்க முடியும்னு உயிரில் இருக்கு. அதுபடிதானே நாம எல்லாரும் ஆசைப்படுறோம்? ஸ்வேதாவுக்கும் முத்தரசனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லம்மா, அத சரியான வழியில அடைஞ்சா பரவாயில்ல. அதுக்காக ஸ்வேதா எடுக்கிற முயற்சிகளும் அதுல நீங்க பண்ற விஷயங்களும் என் மனசுக்கு எதுவும் சரியா படலம்மா. நான் இப்படி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இதா பாரு ஜனனி, முத்தரசனுக்கு மட்டும் வேற யாராவது ஒருத்தி மனைவியா வந்து சொத்து விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டானா, அப்புறம் தெரியும் என்ன செய்தி. அப்புறம் நாம மொத்த பேரும் நடுத்தருவில் நிக்க வேண்டிதான். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு நீ நினைக்கிறியா? அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க நீங்க நாலு பேரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? உங்க அப்பாதான் இப்படி ஒரு உயிர் விஷயத்தையே சொல்லாம ஏமாத்தி நம்மளை இப்படி சிக்க வச்சுட்டு போயிட்டாரு. அந்த மனுஷனாலதான் இத்தனை பிரச்சனையும். இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நான் படாத பாடுபட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா, கொஞ்சம் கூட அதை பத்தி புரிஞ்சுக்காம என்னை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க. சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சரியா பண்ண முடியாது ஜனனி. ஒரு சில விஷயங்கள் முன்ன இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கண்டுக்காம போறதை விட்டுட்டு இப்படி அதிக பிரசங்கத்தரமா பேசுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. புரியுதா கார்த்தி? நீயாவது இவளுக்கு சொல்லக்கூடாதா? அவ கூட சேர்ந்து நீயும் ஜாலரா போடுறியா? இல்லம்மா, நான் சொன்னேன், ஆனா இவ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நமக்காக தான் அம்மா எல்லாம் பண்றாங்கன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனா என் பேச்சை கேட்காம கிளம்பி வந்துட்டா. நான் என்னம்மா பண்றது? நான் பட்ட பாடு எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு, அது நான் பண்ண பெரிய தப்பு. என் பசங்க எல்லா சொத்தையும் அடைஞ்சு மிகப்பெரிய அளவுல வரணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் பாருங்க, அது ரெண்டாவது தப்பு. அதே மாதிரி சொத்து வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது. உங்க நாலு பேருக்கும் சரிசமமா வந்து சேரணும். அதுக்கு நமக்கு சாதகமான ஒரு ஆள் உள்ள வந்தாதான் அது நடக்கும். அப்படின்னு நினைச்சு ஸ்வேதாவை முத்தரசனுக்கு கட்டி வைக்க நினைச்ச பாருங்க. இது எல்லாமே நான் பண்ண தப்பு. போதுமா? நான் இனிமே எதுவுமே உங்களுக்கு செய்ய தயாரா இல்ல. நான் பண்றது எல்லாமே தப்புதான். போதுமா? அப்படி இருக்கும்போது ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க, போய் முத்தரசன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. அம்மா தப்பு பண்றாங்க, ஸ்வேதா தப்பு பண்றா, வீட்டுல உள்ள எல்லாரும் மொத்தமா தப்பு பண்றாங்கன்னு அவன் போய் சொல்லுங்க. போங்க, போய் சொல்லுங்க, போங்க. மாமா, கோவப்படாதீங்கம்மா. கோவப்படாம என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? இவ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படா கோவப்படாம இருக்க முடியும்? இந்த நிமிஷம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஜனனி, நல்லா கேட்டு. உனக்கு நான் வேணுமா வேண்டாமா அத நீயே முடிவு பண்ணிக்கோ. அம்மா, என்னம்மா நீ?
ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு உன் அம்மா வேணும்னா நான் சொல்றபடி சத்தியம் பண்ணு. இங்க நடக்கிற எந்த விஷயங்களும் முத்தரசனுக்கும் இல்ல வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நமக்குள்ள நடக்கிற விஷயம் நமக்குள்ளதான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடையணும்னா ராஜதந்திரமா சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும். அதுல ஏதும் தப்பு சொல்ற யாரும் ஏன் கூட இருக்கக்கூடாது. என்னை எதிர்த்து பேசினது நீயா இருந்ததுனால உன்னை நான் மன்னிச்சிட்டேன். அதனால நான் உயிரோடு இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணுங்க. பண்ணு. இத பத்தி இனிமே ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. என்கிட்ட வளர்ன மாதிரி வேற யார்கிட்டயும் உளறிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுதா? சரிம்மா. எல்லாம் சரிதா கார்த்தி, ஆனா இப்ப அம்மாவே உயிரோட இல்லையே. அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு மட்டும் உயிர் இருக்கா? சத்தியம் அது இதுன்னு பேசி இந்த அநியாயத்துக்கு தொண போக வைக்காத. அது நடக்கவே நடக்காது. சும்மா அடம் பிடிக்காத ஜானி. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ பிடிவாதமா இருந்தீனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சரி கார்த்தி, நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணு வேணா பண்ணலாம். நான் இப்பவே கோயிலுக்கு போய் பூ போட்டு பாக்குறேன். சாமி என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கிறேன். கண்டிப்பா சாமி அநியாயத்துக்கு துணை போகாதுன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க. சாமியை பார்க்கணும். ம், வாங்க பார்க்கலாம். கொடுங்க. சாமி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. எங்களுக்கு எதிரியா இருக்க ஒரு பொண்ண பலி எடுக்கணும். அதுக்காகத்தான் காட்டுச்சாமிக்கு நேத்திக்கடம் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். இப்ப நீ
கொண்டு வந்திருக்க நேர்த்திக்காரன், நீ உலத்தி சம்பாதிச்சதா இல்ல குறுக்கு வழியில சம்பாதிச்சதா? இல்ல சாமி, நாங்க உழைச்சி சம்பாதிச்ச காசுலதான் அறவே பிடிக்காது. தேர்தலில் மட்டுமே தெரிஞ்ச துடிப்பான நேர்த்தியான சாமி இது. அதனாலதான் மனசுல வேண்டினது வேண்டும் விதமா நடக்குது. நீங்க இப்ப அழிச்சு நினைக்கல அந்த பொண்ணோட ஆளுமா நீட்ட விட வெளியில அதிகமா இருக்கு. ஆளுமை இருக்கிற இடத்துல ஆபத்து நேரிடும் போது உதவிகளும் உடனடியா ஓடி வரும். அதனால நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறணும்னா அதுக்கு தகுந்த இடம் ஓ வீடு மட்டும்தான். வீட்டுக்குள்ள அவளுக்கு ஆளுமை குறைவு, உங்களுக்கு ஆளுமை அதிகம். அதனால நீங்க நினைச்சதை நிறைவேறதுக்கு சரியான இடம் ஓ வீடுதான். சாமி, இந்த விஷயம் நல்லபடியா நிறைவேறிடுமா? காத்து சாமிக்கு அறவே புரியாத விஷயம், தேர்ந்தது நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற சந்தேகம் தான். எல்லாம் சந்தேகம் இருந்தாலும் நீ நினைத்த காரியம் எதுவும் நடக்காது. இல்ல சாமி, நாங்க நம்புறோம் சாமி. கருப்பு கல்லு, அந்த கல்லுல நீ பலியிட நினைக்கிற பொண்ணோட உடுப்ப கட்டி கையில கொண்டு வந்திருக்கீங்களே முட்டை, அதை உடைச்சிட்டு போங்க. ஸ்வேதா,
நான் இங்க இருக்கேன்னு யாரு உங்களுக்கு சொன்னது? நீ எங்க போயிருக்கேன்னு கேட்டப்போ மருதுதான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீ ஒருவேளை கூட பசி தாங்க மாட்ட, அதான் மனசு கேட்கல. சாப்பிடாம கொள்ளாம என்ன பண்ணுவியோன்னு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தோம். இப்ப சாப்பாடு முக்கியம். இந்த மூணு நாள் பட்னி கிடக்கிறதால நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். அது எல்லாத்த விட முக்கியம் நான் நினைச்சது நடக்கிறது. நான் நினைச்சது சரியானபடி நடக்கணும்னா கோவில்ல ஓலைச்சுடியில சொன்ன மாதிரி அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாம நான் இருக்கணும். அதுக்காக தான் நான் மன உறுதியோட இருக்கிறேன். எனக்கு தண்ணி கூட வேண்டாம். வெண்ணிலாவும் சித்ராவும் அழிஞ்சு போன செய்தி கிடைச்சதுன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் நிம்மதியா இருப்பேன். அப்புறம் இந்த மூணு நாள் சாப்பாடு சேர்த்து வச்சு ஸ்வீட்டு கறி மீன் வெளியில வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு கொண்டாட போறேன். ஸ்வேதா சொன்னா கேட்கணும். நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? சரி சரி, அப்போ நாங்க போறோம்.